இடத்திலே அவரிடத்திலே சமீபித்து வந்தவர்களோடு தேவன் தரிசனங்களை குறித்து பேசினார், அழைப்பை குறித்து பேசினார், ரட்சிப்பை குறித்து பேசினார், மனம் திரும்புதலை குறித்து பேசினார், தேவராஜ்ய பெருக்கத்தை குறித்து பேசினார், தேசத்தின் மறுரூபத்தை குறித்து பேசினார். அப்போ ஒரு தேவ ஊழியன் தேவனுடைய ஊழியத்தில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக தேவனிடத்திலே சமீபித்து பயணிக்கிறவனாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒன்று ஒன்று சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களோடு பேசினார். ரெண்டாவதாக தோத்தர் கீழ்ப்படுகிறவர்களோடு பேசினார். மூன்றாவதாக அவர்களை அவரை கண்டு அனுபவித்தவர்களோடு பேசினார். நாலாவதாக அவரிடத்திலே சமீபித்து பயணித்தவர்களோடு பேசினார். ஆமீன். நீங்கள் நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த 11 சீஷர்களும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அவரால் அவரை அனுபவித்தவர்கள் மற்றவர்கள் அனுபவிக்க காரணமாய் மாறினார்கள். அவர்கள் பின்பற்றினவர்கள் அவர்கள் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு காரணமாய் மாறினார்கள். அவர்கள் தரிசனம் கண்டவர்கள் அவர்கள் மற்றவர்களுடைய தரிசனத்துக்கு காரணமாய் இருந்தார்கள். அப்படியானால் என்னிடத்தில் இல்லாத ஒன்றை என்னால் எவரிடக்கும் உருவாக்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் அவர்களிடத்தில் இல்லாததை மற்றவர்களுக்குள் உருவாக்க படாபாடுபடுவார்கள். தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை தன் விசுவாசிகளுக்குள் உருவாக்க படாபாடுபடுகிறவர்கள் உண்டு. அதெல்லாம் வீண். விசுவாசம் இல்லாதவன் விசுவாசத்தை குறித்து பேசலாம், ஆனால் விசுவாசிக்கிறவர்களை உருவாக்க முடியாது. ஜெபிக்காதவர்கள் ஜெபத்தை குறித்து ஆழமாய் பேசலாம், ஆனால் ஜெபிக்கிறவர்களை உருவாக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்கள் பரிசுத்தத்தை குறித்து தெரிக்க பேசலாம், ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்களை உருவாக்க முடியாது. என்னிடத்தில் இல்லாத ஒன்றை நான் எவருக்கும் கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் அமைத்தோத்திர சீரான அனுபவம் உள்ளவர்களிடத்தில் இயேசு இயேசு தேவராஜ்யத்தை குறித்தவைகளை பேசினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்திற்கு பின்பு பேச காரணம் என்ன? இந்த காரியத்தை மரணத்திற்கு பின்பு பேச காரணம் என்ன? நிறைய காரியங்கள் உண்டு. அமை கேட்கக்கூடாதவர்கள் இயேசுவோடு இருந்ததினால் அமை பேச வேண்டிய காலத்தில் அவர் பேசவில்லை. நான் சொல்லது புரியும்னு நினைக்கிறேன். இந்த காரியத்தை இயேசு மரிப்பதற்கு முன்பு பேசியிருந்தால் யாரும் இந்த செய்தியை கேட்டிருப்பான்? யூதாஸ் காரியத்தை என்ன செய்திருப்பான்? கேட்டிருப்பான். ஆண்டவர் அதை விரும்பலை. அதனால தான் தோத்திரம் கேட்க வேண்டியவர்கள் கேட்பதற்காக அமை தோத்திரம் 11 பேரை அழைத்தவர் அமை 12 பேரை விரும்பவில்லை. 12வது மனிதனை விரும்பவில்லை. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். நிறைய பேரை கூப்பிட்ருப்பீங்க, நிறைய பேரை விரும்பி அழைத்திருப்பீங்க. எல்லாரும் வரலைன்னு வருத்தப்படக்கூடாது. அவர்கள் இந்த வார்த்தைக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று நினைத்து பழகணும். நல்லா இல்லை? ஒரு அல்லையிலேயே எதிர்பார்த்தேன், தப்பு தான். ஆ, அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்மிடத்தில் இல்லாதவர்களை குறித்து, நம்மிடத்திலே வராதவர்களை குறித்து, அழைத்தும் வராதவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அது ஆண்டவரே அவர்களை தூரப்படுத்தினார் என்று நினைத்து கொள்ளணும். அவர்கள் வரவில்லை என்று நினைக்கக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்று நினைத்து பழகணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அவர்கள் வரவில்லை முதலாவது நம்ம நினைப்போம். ரெண்டாவது சாத்தான் தடுத்து விட்டாம்பா, அவனை பெரிய ஆளாக்கி விட்டுருவோம். ஆனால் அதற்கு பின் செயல்படுகிற ஆண்டவரை மறந்து விடுவோம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லாரிடத்திலும் எல்லாம் பேசுகிறவர் அல்ல, எல்லாரிடத்திலும் எல்லா காரியங்களை பகிர்ந்து கொள்கிறவர் அல்ல. நம்முடைய தெய்வத்தை போல ரகசியம் காக்கிற வேற ஒருவரை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம்? அமை தோத்திரம். வாசிக்க முடியுமா? யோவான் எழுதிய சுவிசேஷம். ஆமீன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை ஒன்று பாருங்க. கர்த்தர் சோதரம் முதல்ல பாருங்க. தோதரம் இருக்கா? ஏதாவது நான் சொல்லி வந்த விதத்தில் இருக்கான்னு பாருங்க. தோதரம் கடைசி 2 வசனத்தில் ஏதாவது இருக்குதா? சரி, இப்படி அதுக்கு முந்தின வசனம் கடைசி 3 வசனத்தை படிக்கணும். தங்கச்சி தான் படிங்க. ஆ,
பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு இப்ப இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் யாரு விசுவாசிகள் சொல்லுங்க அந்த வார்த்தையே அற்புதங்களை கண்டு எல்லாரும் அவர் மேல் என்ன செய்தார்கள் விசுவாசம் வைத்தார்கள் தொடருங்கள் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கல அவர் தெளிவா தான் இருந்திருக்கார் அல்லேலூயா நம்ம தான் சில நேரத்தில் கிளங்குமாக்கான மாதிரி இருக்கோம் அவர் ரொம்ப தெளிவா தான் இருந்தார் அவர் எல்லாரும் விசுவாசித்தார்கள் அமைத்தோர் நீ என்னை விசுவாசிக்கிறாயா ஆமா அப்படின்னா அற்புதங்களை கண்டு எல்லாரும் விசுவாசித்தார்கள் ஆனால் எல்லாரையும் நம்பி காப்பி குடிக்க போல இயேசுக்கு தெரியும் விஷம் வச்சிருவாம்னு நான் சொல்ல அல்லேலூயாலாம் சொல்றதெல்லாம் சரிதான் ஆமீன் சொல்றதெல்லாம் சரிதான் காணிக்க போட்டதெல்லாம் சரிதான் பச்சை வீடு வரைக்கும் வாங்க சாப்பிட்டு போகலான்னு சொன்னதெல்லாம் சரிதான் ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் நம்பி இணங்கலை காரணம் என்ன எல்லாருடைய இருதயங்களை அவர் அறிந்திருந்தார் தொடர்ந்து படிங்க மனுஷனின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து நம்ம இயேசுபாவுக்கா ஜோர் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படித்தானே அப்போ அவர் தெளிவாக தான் என்ன செய்திருக்கார் இருந்திருக்கிறார் அப்போ யாரோடு கர்த்தர் தேவராஜ்யத்தை குறித்து பேசினார் ஒன்று அவரை பின்பற்றியவர்களை பார்த்து பேசினார் ரெண்டு அவர்களிடத்தில் கீழ்ப்படிந்தவர்களை பார்த்து பேசினார் பேசுங்க நான் பேசின வார்த்தை உங்கள் அறிவு பெருக இல்லை பிரசங்கம் முடியும் பொழுது நான் என்ன பேசுனேங்கிறத திருப்பி திருப்பி என்கிட்ட சொல்லியிருந்தோம் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கொடுக்கறதெல்லாம் புரிகிற அளவுக்கு கொடுத்தா போதும் நான் தோத்திரம் நிறைய கொடுக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை ஆனால் நான் திருப்பி சொல்லும் பொழுது பழிச்சினி என் கூட வந்துடணும் நாலு காரியம் ஒன்று பின்பற்றுகிறவர்களோடு பேசினார் ரெண்டு கீழ்ப்படுகிறவர்களோடு பேசினார் நான்கு கேட்கல கண்டவர்களோடு பேசினார் நாலு சமீபித்தவர்களோடு பேசினார் அல்லேலூயா அப்போ ஆண்டவருடைய ஊழியத்திலே நீங்கள் இணைய வேண்டுமானால் எந்த அளவிற்கு ஆண்டவரோடு உங்களை சமீபித்து கொள்ள முடியுமோ ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து கொள்ள முடியுமோ தரிசனத்தோடு இணைந்து கொள்ள முடியுமோ விசுவாசத்தோடு இணைந்து கொள்ள முடியுமோ உங்கள் சபையோடு இணைந்து கொள்ள முடியுமோ உங்கள் தரிசன தலைவர்களோடு இணைந்து கொள்ள முடியுமோ உங்கள் ஊழியரோடு இணைந்து கொள்ள முடியுமோ இயேசுவோடு இணைந்து கொள்ள முடியுமோ ஜபத்தோடு இணைந்து கொள்ள முடியுமோ பரிசுத்தாவியோனோடு இணைந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு இணையுங்கள் தேவன் இரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திலே பயனுள்ளவர்களாக இருக்க முடியும் சொல்லுங்க தொடர்ந்து 18 முதலான வசனங்களை மறுபடியும் ஆமே தோத்திரம் இந்த 18 முதல் யார் வாசித்தா அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி போதும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சரி இப்பொழுது மறுபடியும் இந்த பகுதியிலே நாம் ஒன்று கூட சிந்திக்க போகிறோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல பயன்படுத்தின ஒரு வார்த்தை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கான காரணம் என்ன இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல காரணம் என்ன இந்த வார்த்தையை சொல்லுவதற்கான முதல் காரணம் என்னவென்றால் இந்த பகுதி அதிகாரம் இல்லாத ஒருவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் மறைமுகமாக சீஷர்களுக்கு என்ன செய்கிறார் சொல்லிக் கொடுக்கிறார் நல்லா கவனிங்க ஒரு மனுஷன் இந்த பூமியில் சுவிசேஷ பணியை செய்ய வேண்டுமானால் அவன் யாராக இருக்க வேண்டும் ஒன்று அவன் தோத்திரம் அதிகாரம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் சொல்லுங்க அந்த வார்த்தையை அதிகாரம் உள்ளவனாய் எழுதி கொள்ளுங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய்
இருக்க வேண்டும். இயேசு ஊழியத்தை குறித்து பேசுவதற்கு முன்னே அதிகாரத்தை குறித்து தான் பேசினார். புரிகிறதா பாஸ்டர்? யாரோடு பேசினார் என்று புரிந்து விட்டோம். என்ன பேசினார்? ஒன்று, அதிகாரத்தை குறித்து பேசினார். ஒரு சபை போதக ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதிகாரத்தை குறித்து பேசுகிறார். அப்போ ஊழியத்திற்கும் அதிகாரத்திற்கும் உறவு இருக்கிறது. ஊழியத்திற்கும் சுவிசேஷ பணிக்கும் உறவு இருக்கிறது. ஊழியத்துக்கும் பிரசங்கத்துக்கும் உறவு, அதிகாரத்திற்கும் என்ன இருக்கிறது? உறவு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பகல் வேளையில் நீங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் அதிகாரம் உள்ளவர்களாய் ஊழியம் செய்ய கத்தர் விரும்புகிறார். என்ன ஆமீன காணும்? அல்லேலூயா. ஆண்டவர் எதை விரும்புகிறார்? அதிகாரம் உள்ளவர்களின் சுவிசேஷ பணி பலனை கொண்டு வரும். அப்போ அதிகாரம் என்ற வார்த்தைக்கு வரும் பொழுது அமை தோத்திரம் இரண்டு அனுபவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அதிகாரத்தோடு கூடிய இரண்டு விதமான அனுபவங்கள். ஒன்று, அதிகாரம் பெற்றுக்கொள்கிறவர்கள். ரெண்டு, அதிகாரம் உள்ளவரை வைத்துக் கொள்ளுகிறவர்கள். இந்த ரெண்டு அனுபவங்கள் நம்ம ஊழியத்தில் வேணும். ஒன்று, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யுங்கள். அதாவது இன்னொருத்தர் வாசிங்க, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10 அதனுடைய 1 படியுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அமை சுவிசேஷ பணியை குறித்து அவர்களோடு பேசும் பொழுது எதை குறித்து பேசுகிறார்? அதிகாரத்தை குறித்து பேசுகிறார். அப்போ ஆண்டவருக்கு ஆசை என்ன? ஊழியம் செய்கிறவர்கள் கோழைகளாக ஊழியம் செய்ய கூடாது, பயப்படுகிறவர்களாக ஊழியம் செய்ய கூடாது. அமை தோத்திரம் அதிகாரம் இல்லாதவர்களாய் ஊழியம் செய்ய கூடாது. ஆண்டவருடைய ஒரே ஆசை என்னுடைய ஊழியர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அப்ப தம்மிடத்தில் வந்தவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது அதிகாரத்தை குறித்து பேசுகிறார். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இயேசுவுக்கு தெரியும், அனுகூலம் இல்லாத இடத்தில் தெய்வராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அனுகூலம் இல்லாத இடத்தில் தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்ப தேவராஜ்யத்தை இந்த பூமியில் பலவந்தமாகத்தான் நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். பலவந்தமாய் வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் யாராய் இருக்கக்கூடாது? அதிகாரமற்றவர்களாய் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்து அவரண்டை நெருங்கி வந்தவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை குறித்து பேசினார், அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு காலை பொழுதிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். பரிசுத்தாவியானவர் இந்த பகல் வேளை சொல்லுகிறார், என்னிடத்திலே நெருங்கி வந்திருக்கிற உங்களுக்கு, என்னிடத்திலே நெருங்கி வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு பகல் பொழுதிலே, இன்றைக்கு பகல் பொழுதிலே நான் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். நீங்களின் ஊழியத்தை செய்ய விரும்பினால், நீங்களின் ஊழியத்திலே இணைந்து கொள்ள விரும்பினால், நீங்களின் தரிசனத்தை சுமக்க விரும்பினால், நீங்களின் அணைப்புக்கு அழைப்புக்கு இணங்க விரும்பினால் நான் உங்களை என் அதிகாரத்திலே இணைக்க விரும்புகிறேன். என் அன்பு ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், ஆமீன், தேவன் நாம் அதிகாரம் உள்ளவர்களாக ஊழியம் செய்வதைத்தான் விரும்புகிறார். நாம் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சோதரன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமே தோத்திரம். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவங்க வலது கையை பிடித்து சொல்லுங்க, நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த இடத்துல இயேசு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஏன் சொல்லணும்? ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? ஆண்டவர் கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது பைபிள் என்ன சொல்லுகிறது? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே. ஒன்று, 10 சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரம் உள்ளவனாக இருக்கணும்.
Amin. Irbatam Adikaram, Padanatam Sonatil, sorry, Irbadam Sonatil, Sola Patera Karadi, Adikaram, Udayavar, Udayavarakan. Puriela, Alleluia, or William Sager ever Galapurikano, Adikaram Ulaver Galayumirkanum, Adikaram, Udayavergalay, Udayavarakanum, Adikaram, Udayavare, Udayavarakanum. Yes, it's on not, non Ungaludene irkarin, non yar. அமை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. உங்கள் ஊழியம் பிரகாசிக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஊழியம் ஜெயிக்க வாழ்த்துகிறேன். நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். அதிகாரம் உள்ளவரை உடையவராகவும் இருக்க வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு நிகர் வேறு எவனும் இருக்க முடியாது. ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பகல் வேளை நான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறேன், ஆண்டவரே என்னை அதிகாரம் உள்ளவனாக்கும், ஆமே என்னோடு நீர் இருந்தால் போதும். அப்ப இந்த உலகத்திலே ஊழியம் கட்டுவதற்கு ஊழியம் செய்வதற்கு ஆமே ஒன்று அதிகாரம் உள்ளவராய் இருங்கள், அல்லது அதிகாரம் உள்ளவரையாகிலும் உடையவராக இருங்கள். இயேசு உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் வெளிப்படலாம். நிச்சயமாகவே உங்களிடத்தில் இருந்து தேவனுடைய அதிகாரம் வல்லமை ஆமென் வெளிப்பட 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 ஜனங்கள் சாட்சி சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அல்ல, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை அதிகாரம் உள்ளவர்களாக்குவீராக. அல்லேலூயா. சக்கர பலது நமக்கபா. ஒரு கண எல்லாரும் எழும்பி நில்லுங்க, எல்லாரும் எழுமெல்லாரும் எழும்பு நில்லுங்க. ஒரு சில நிமிடங்கள் ஜோம் பண்ண போகிறேன். என்னை கடைசியில் போனால் ஜோம் பண்ணதுக்கு நேரம் கிடைக்காது. ஆமே. யாருக்கு தேவன் தேவராஜ்யத்தின் பணிகளை குறித்து பேசினார்? ஒன்று, தன்னை பின்பற்றுகளை குறித்துகளோடு பேசினார். ரெண்டாவது, கீழ்ப்படுகிறவர்களோடு பேசினார். மூன்று, அவரை கண்டு அனுபவம் உள்ளவர்களோடு பேசினார். மூன்று, அவரிடத்தில் சமீபித்து வந்தவர்களோடு பேசினார். என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் அவரிடத்தில் இருந்து தூரமாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அநேகர் தூரமாய் இருக்கிறான், உங்களுக்கு தேவ ரகசியம் வெளிப்படாது. பாருங்க, யோவான் அப்போஸ்தலனை தேவன் மார்போடு அணைத்து வைத்திருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம், வரப்போகிற ரகசியங்கள் அவருக்குத்தான் அறிவிக்கப்பட்டது. எந்த அளவிற்கு அமைத்தோத்து நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வருகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும், தேவ கிருபை வெளிப்படுத்தப்படும். பராமேன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அமை தோத்திரம் நெருங்கி வருகிற அனுபவங்கள். அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாரத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று, நம்மிலே வெளிப்படுகிற தங்கி இருக்கிற அனுபவம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அல்லது நம்முடைய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர்களாகத்தான் எதிர்பார்க்கிறார். ஒன்று, அதிகாரம் உள்ளவர்களாய் இருங்கள், அல்லது அதிகாரம் உள்ளவரை உடையவர்களாயும் இருங்கள். இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தருவாராக. இப்போ ஆண்டவர் நம்மேல் வைத்த விருப்பம் என்ன? ஆண்டவருக்கு நம்மேல் வைத்த விருப்பம் என்ன? நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அல்லது அதிகாரம் உள்ளவரை உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் புறப்பட்டு போய். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள், ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன்னிடத்தில் வந்தவர்களை தன்னிடத்தை விட்டு போக சொல்லுகிறார். அமே தனக்காக போக சொல்லுகிறார். நீங்கள் புறப்பட்டு போன, எதற்காக புறப்பட்டு போக சொல்லுகிறார்? தொடர்ந்து இந்த வசனத்தை வாசித்த பாஸ்டர் மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, புறப்படுங்கள். எதற்கு புறப்பட வேண்டும்? ஜாதிகளை சீஷராக்க. ஒன்று, ஜாதிகளை அமீன் ஸ்தோத்திரம். ரெண்டு, ஜாதிகளை ஞான ஸ்நானத்திற்குட்படுத்த. ஜாதிகளை ஞான ஸ்நானத்திற்குட்படுத்த. ஜாதிகளை அமீன் ஸ்தோத்திரம், அமீன், தேவ வார்த்தைக்குட்படுத்தும்படி அல்லது
ஜாதிகளுக்கு உபதேசம் பண்ணும்படி. இந்த வார்த்தையை நான் சொல்லுவதில் சந்தோஷப்படுகிறேன். ஜனங்களை சீஷராக்கணும், ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும், ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணணும். நம்முடைய ஊழியர்களாகிய அல்லது ஊழியம் செய்கிற நம்முடைய மிகப்பெரிய கடமை என்பது அமீன் தோத்திர ஒன்று சீஷர்களாக்குதல். சொல்லுங்க இந்த வார்த்தையை. ரெண்டு, அவர்களை ஞான ஸ்நானத்திற்குட்படுத்துதல் அல்லது ஞான ஸ்நானம் எடுக்க வைத்தல். மூன்றாவதாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுதல். இந்த ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது ஒன்று சீஷர்கள் ஆக்குதல் என்றால் சகல ஜனங்களையும் அவரை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஆக்கணும். சொல்லுங்க ஒரு முறை கூட சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஆக்கணும். சீஷன் என்றால் என்ன? பின்பற்றுகிறவர்கள் என்று அர்த்தம். சீஷன் என்றால் என்ன? டிசைபிள்ஸ் அல்லது பின்பற்றுகிறவர்கள் என்று அர்த்தம். அப்போ ஜனங்களை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஆக்குவது தான் நம்ம வேலை, நம்மை பின்பற்றுகிறவர்கள் ஆக்குவது அல்ல. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்களா, தங்களுக்கென்று ஒரு பேட்டர்ன், தங்களுக்கென்று ஒரு முறைமை, தங்களுக்கு ஒரு ஸ்டைல், தங்களுக்கென்று ஒரு ஒரு காரியத்தை வைத்து விட்டு திரளான ஜனங்களை என்ன செய்கிறாங்க, தங்களை பின்பற்ற அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள மாதிரி உடை உடுத்துதல், அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல், அவர்களை மாதிரி அமை பேச்சு நடைமுறை. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு அது அல்ல, ஜனங்களை கிறிஸ்துவை பின்பற்ற வைப்பது தான் நம்மேல் விழுந்த கடமை. ஆமே. இன்னைக்கு இந்த பாஸ்டர் வரலாம், இன்னொரு பாஸ்டர் வரலாம், அல்லது இன்னொரு பாஸ்டர் ஊழியம் செய்யலாம், இன்னொரு பாஸ்டர் கன்வென்ஷனுக்கு வரலாம். நம்ம யாரையும் பின்பற்ற வேண்டியவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எங்களையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்களாகின்றார். அல்லேலூயா. அப்போ நாம் அமை தோத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாறணும். அப்போ சீஷன் என்பது என்ன? கிறிஸ்துவை பின்பற்றுதல். அல்லேலூயா. உங்கள் தேசத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற திட்டம் என்ன? கிறிஸ்துவை பின்பற்றாத திரளான ஜனங்கள் உங்கள் தேசத்தில் இருக்கிறார். அவர்களை கிறிஸ்துவை பின்பற்ற செய்வது நம்மேல் விழுந்த மிகப்பெரிய கடமை. ஞான ஸ்நானம் எதற்காக எடுக்கிறோம்? ஞான ஸ்நானம் எதற்காக கொடுக்கிறோம்? இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம், ஏன் ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் எடுக்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஒருத்தர் நம்முடைய திருச்சபைக்கு வந்தார். சில வருடங்களுக்கு, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இன்னொரு சபையில் போய் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கார், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கார். அப்போ அந்த சகோதரன் வந்து அந்த சபைக்கு போகிறத நிறுத்திட்டார். என்ன பிரச்சனைன்னா, அந்த சபைக்கு அவர் போனார், போன மூன்றாவது வாரத்தில் அவருக்கு ஞான ஸ்நானம் என்ன செய்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனார், இவர் போன நோக்கம் என்ன செய்யலை, நிறைவேறலை, இவர் போகிறத நிறுத்திட்டார். யாரோ சொல்லி எப்படியோ நம்ம சபைக்கு வர ஆரம்பித்தார். அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், பேசி கொண்டிருக்கும் பொழுது கேட்டேன், பிரதர் நீங்கள் தோத்தரிக்கு முன்னால் எங்கேயாவது சர்ச்சுக்கு போனீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னால், ஆமாம் பாஸ்டர் நான் போனேன். எவ்வளோ நாள் போனீங்க? அது ஒரு சில மாதங்கள் போயிருப்பேன். சரி ஸ்தோத்திரம், எங்கே போனீங்க? ஒரு சபையை சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்னா, நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன்னு. உண்மையாவா ஸ்தோத்திரம்? சரி என்ன சொல்லி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஊட்டுகிற ஒரு காரியத்தை சொன்னார். இவர் ஒரு 30 லட்சம் ரூபா ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தார், 30 லட்சம் ரூபா கடன் கொடுத்திருந்தார். பலரையும் வச்சு கேட்டு பார்த்தேன், யாரும் என்ன செய்யலை, கொடுக்கலை. உடனே அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஜோப்பறையில் போய் என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க, அமை தோத்துறோம் அப்போ உங்களுக்கு கிடைக்கும்னாங்க. இவர் நேரம் அங்கே போன ஜோம் பண்ண பண்ணாங்க. உடனே சொன்னார், இப்படியா நீங்கள் வந்துட்டீங்களா, சரி உங்களுக்கு 30 லட்சம் ரூபா பணம் வேணும் என்ன, அப்போ ஒன்று செய்வோம், நீங்கள் ஞான ஸ்நானம் எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உடனே அவர் என்ன செய்தார், ஞான ஸ்நானம் எடுத்துட்டார். இப்போ எடுத்த நோக்கம் என்ன? கொடுத்த பணம் கிடைக்கிறதுக்கா. ஒரு சில மாதங்கள் போனார், ஞான ஸ்நானம் எடுத்தது மிச்சம், தோத்துறோம் பணம் என்ன செய்யலை, கிடைக்கல. அப்புறம் போகிறத நிறுத்திட்டேன். அப்போ பாஸ்டர் என்ன செய்திருக்கணும், எதுக்காக ஞான ஸ்நானம் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த மனுஷனுக்கு தெரியல. புரியுதா? யாருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும்? சீஷனானவனுக்கு தான் ஞான ஸ்நானம் கொடுக்கணும்.
அல்லேலூயா. கூட்டத்துக்கு வந்தவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட, கூட்டத்துக்கு வந்தவனுக்கு எல்லாம் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டியது. தோத்திரம் காணிக்க கொடுத்தவனுக்கு எல்லாம் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டியது. கல்யாணம் பண்ண விரும்புகிறவனுக்கு எல்லாம் ஞான ஸ்நானம் கொடுக்கறது. சில ஆட்கள் அப்படி தான், ரெண்டு வாரம் வாங்க ஞான ஸ்நானம் தாரேன், அப்புறம் பொண்ணும் கட்டி தாரேன்பா. இந்த ஜோலியெல்லாம் வைக்கப்பட கம்மி. ஞான ஸ்நானம் யாருக்கு கொடுக்கணும்? சீஷன், இயேசுவுக்கு கீழ்ப்படிய தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு கொடுக்க வேணும். அல்லேலூயா. எதற்கு கொடுக்கிறோம்? எதற்கு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்குயா கொடுக்கிறோம்? பாவ மன்னிப்புக்குன்ற, அப்படித்தானே? அந்த வார்த்தை நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 6 அதிகாரத்தினுடைய 1-ல் இருந்தா 2-ம் வசனத்திலிருந்து இருக்குல்ல, ஒன்று வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்? அமை தூத்தர் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். எதற்காக ஞான ஸ்நானம் எடுத்தார்கள்? எதற்காக ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் வாழணும். கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் ஆகணும். கிறிஸ்துவுக்குள் ஆவது எப்படி? கிறிஸ்துவுக்குள் ஆவது எப்படி? ஞான ஸ்நானத்தினாலே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்களை பெற்றதை நீங்கள் அறியீர்களா? அப்ப இந்த ஞான ஸ்நானம் எதற்காக எடுத்துக்கொண்டோம்? சபைக்குள்ளாக அல்ல, கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கில போய் சகல ஜாதிகளையும் ஒன்று கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக்கணும், ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக்கணும். ஜனங்களை யாருக்குள்ளானவர்களாக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக்கணும். அதுதான் ஞான ஸ்நான சத்தியத்தினுடைய அடிப்படை. தோத்தர சபைக்குள் இருக்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான் புது சிருஷ்டியாக்கப்படுவார்கள். நான் சொல்லுகிறது புரிகிறதா உங்களுக்கு? அதனால தான் ஞான ஸ்நான சத்தியம் சபையில் உபதேசிக்கப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சுவிசேஷகனாகிய என்னை அல்லது ஊழியக்காரனாகிய என்னை குறித்த தேவனுடைய திட்டம், அனைத்து ஜாதிகளும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக்கணும். அமை ரெண்டாவதாக கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக்கணும். சொல்லுங்க அந்த வார்த்தையே, கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாக்கணும். மூன்றாவது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. சொல்லுங்க, அவர்கள் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படுகிறவர்கள், அப்படிதானே? கீழ்ப்படுகிறவள் தானே. அப்போ அந்த கை கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14:21 படிங்க, 21 படிங்க. இந்த ஆண்டவருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த வேதாகமன் சொல்லுகிற பேர் என்ன? இன்னொருத்தர் படிங்க, இதுவரைக்கும் வாசிக்காதவ. ஆமாம், பாஸ்டருக்கு அந்த டைம் முடிஞ்சு வச்சு, இன்னொருத்தர் வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அசைய நல்லா கவனிக்கணும். எதற்காக உபதேசம் பண்ணுகிறோம்? அவர்கள் கை கொள்ளும்படி. அவர்கள் கை கொள்ளும் பொழுது இன்னொரு உறவு மறைந்திருக்கிறது. என்னுடைய வார்த்தைகளை கேட்டதைகளை கை கொள்ளுகிறவனே என்னில் அன்பாயிருக்கிறான், அவனில் நானும் அன்பாயிருக்கிறேன். அப்போ முதலாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆக்குவது, ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக்குவது, மூன்றாவது கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களாய் மாற்றுவது, தெய்வத்தை சிநேகிக்கிறவர்களாய் மாற்றுவது. கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
சீசர்கள் ஞானஸ்நானம் உபதேசம் இதெல்லாம் சொல்லும் பொழுது அதற்கு பின் மறைந்திருக்கின்ற உறவுகளை சொல்லணும். ஏன்னா கிறிஸ்தவம் என்பது மதம் சார்ந்ததல்ல, உறவு சார்ந்தது. கிறிஸ்தவம் என்பது உறவு சார்ந்தது. அது வார்த்தையினால சொல்ல முடியாது. அது அனுபவிக்க இயேசு எப்படிப்பட்டவர்னு சொன்னா வார்த்தையினால சொல்ல முடியாது. அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ருசித்து பாருங்கள். அல்லேலூயா, ஆமென். தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். நம்ம ஒரு கடவுளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, தகப்பனை பின்பற்றுகிறவர்கள். இயேசு யாரை சேர்க்க வருகிறார்? மனவாட்டியை சேர்க்க வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் என் குமாரனும் குமாரத்திகளும்னு சொன்னார். நீங்கள் என் சிநேகிதர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் எங்களை மனவாட்டியாய் இருக்கிறீங்கன்னு சொன்னார். கிறிஸ்தவம் என்பது உறவு சார்ந்த சமயம், உறவு சார்ந்த வழி. வாமை தோத்திரம். மார்க்கம், நாட் சமயம், அது மார்க்கம், ஒரு வழி. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், முதலாவது அவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாகணும், இரண்டாவது கிறிஸ்துவுக்குள்ளானவனாகணும், மூன்று தெய்வத்தை சிநேகிக்கிறவனா மாறணும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான் என்று சொன்னால் அவன் உண்மையாகவே தெய்வத்தை நேசிக்கிறான் என்று அர்த்தம். அப்ப யாரை உருவாக்கணும் நம்ம? யாரை உருவாக்கணும்? பின்பற்றுகிறவர்களை உருவாக்கணும். ரெண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களை உருவாக்கணும். மூன்றாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படிங்க சிநேகிக்கிறவர்களை, ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களை உருவாக்கணும். அப்போ என்னுடைய சபையில் வருகிறவர்களை கிறிஸ்துவை பின்பற்ற வைக்கணும். ரெண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள் வாழ வைக்கணும். மூன்றாவதாக, ஆண்டவரை நேசிக்க வைக்கணும். அதுதான் என் ஊழியத்தின் மேல் உள்ள மிகப்பெரிய கடமை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாரும், இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும். அநேகரை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக்கணும். சொல்லுங்க இந்த வார்த்தையை, அநேகரை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக்கணும், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக்குகிறவனாக்கணும். மூன்றாவதாக, ஆண்டவரை அநேகர் நேசிக்கிறவர்களாக எனக்கு கிருபை தார். கைகளை உயர்த்தி கத்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் ஊழியர்களுக்காக சொல்லுகிறேன். தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து பேசுகிற இன்னொரு வார்த்தை இருக்கிறது, 20வது வசனத்திலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க. இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும் பொழுது சீஷர்களுக்கு ஆண்டவர் பேசும் விதம் வேறு, சீஷர்களுக்கு ஆண்டவர் பேசும் விதம் வேறு, புதிய ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் பேசும் விதங்கள் வேறு. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து என்ன சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும். ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் உங்களுக்கு. அப்ப சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன இடுகிறார்? கட்டளை இடுகிறார். ஆனால் சீசர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்? அவர்களை சீசர் ஆக்க கட்டளை இடக்கூடாது, உபதேசம் பண்ண சொல்லுகிறார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒவ்வொருவரிடத்திலும் நாம் சுவிசேஷம் பண்ணுகிற விதத்துல தான் இருக்கு. நம்ம சீஷர் ஆனவர்களை பார்த்து கட்டளை இடுகிறார். இப்போ பாருங்க, இது நம்முடைய பிள்ளைன்னு வைங்க, அமை தோத்திர எந்திரி எழுப்ப செய்கிற, இது சீசனுக்கு எடுக்கிற கட்டளை. எழும்ப முடியுமா? எழும்பலாமா? இது உபதேசம். நான் சொல்லுகிற வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இவர்கள் யார்? பிள்ளை அல்லது சீசன். இவங்களிடத்தில் நான் எப்படி பயன்படுத்த வார்த்தையை பயன்படுத்த, எந்திரி மேலே, இது கட்டளை. எழும்ப முடியுமா? எழும்பினால் நன்றாக இருக்கும். இது உபதேசம். அதுதான் சொல்லுங்கள், எனக்கு கட்டளை, என் மூலம் உபதேசம். எனக்கு கட்டளை, என் மூலம் உபதேசம். சப்ஜெக்ட் ஒன்று தான். சப்ஜெக்ட் என்ன? ரெண்டு பேரும் எழுப்பணுங்கிறத என் ஆசை. ரெண்டு பேரும் எழுப்பணுங்கிறத பேச ஆசை. ஆனால் இவள்கிட்ட என்ன சொல்ல, எந்திரி மேலே, எந்திரிச்சிட்டா எழும்ப முடியுமா? எழும்பு நிலங்களை, இது என்னது? உபதேசம். ஆனால் சப்ஜெக்ட் என்ன? ரெண்டு பேரும் எழும்பணும். நிறைய பேர் கட்டளையிட வேண்டவன்ட்ட உபதேசம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் காணிக்க கொடுப்போம். இவன்ட்ட போய் உபதேசம் பண்ணால் மாசாந்தரம் வருகிறது வராது. சீசன் ஆனால் உபதேசம், சீசன் ஆகவில்லை என்றால், சாரி, சீசன் ஆனால் கட்டளை,
சீசன் ஆகவில்லை என்றால் உபதேசம். நிறைய பேர் சீசன் ஆகாதவர்களிடத்தில் போய் என்ன செய்கிறாங்க. சமீபத்தில் நம்முடைய சபைக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து வர்றாங்க. அது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அவங்களுக்கு கணவன் இல்லை, 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அவர்களுக்கு அந்த இடத்துல வர்றது கொஞ்சம் சிரமந்தான், கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்போ நான் உடனே சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துக்கிட முடியாது, நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு சபையில் நான் உங்களை என்ன செய்கிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லி, அவங்க வீட்டிலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும், முக்கால் மணி நேரம் இல்லை, ஒரு 3/4 கிலோமீட்டரில் ஒரு அசம்பிளி சப்காட் சபை இருந்துச்சு. அந்த சபையில் நான் அவங்கள என்ன செய்தேன், கொண்டு விட்டேன். ஒரு பாஸ்டர்கிட்ட போய் அவங்கள அறிமுகப்படுத்தி ஜோம் பண்ணி அவ்வளோதான், கொண்டு விட்டாச்சு. ஆனால் இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் யார் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. இவங்க வந்து ஒரு அரசு பணியாற்றுகிறவர்கள், ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவங்க ரட்சிப்பை அனுபவத்துக்கு என்ன செய்யலை, ஆனால் என்னை நேசிக்கிறார்கள், சபையை நேசிக்கிறாங்க, ப்ளஸ் இயேசுவை என்ன செய்கிறாங்க, நேசிக்கிறாங்க. இனி இவர்களை ரட்சிப்புக்குள்ளே என்ன செய்யணும், நடத்தணும். அப்போ நான் என்ன செய்தேன், இவங்களை இன்னொரு சபையில் விட்டு, இப்போ பாஸ்டர் நீங்களை ரட்சிப்புக்குள்ளே இவங்களை நடத்துங்க, சீக்கிரமாக அவங்க ஆண்டவருக்குள்ளே வந்துடுவாங்கட்டு போயிட்டு. ஒரு 3 மாதங்கள் கழித்து அந்த வழியாக நான் ட்ராவல் பண்ணும் பொழுது, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காரை ஓரங்கட்டுறேன். அங்கே வீட்டுக்குள்ளே போகிறேன், அவங்க என்னை வரவேற்றாங்க, நல்லா இருக்கீங்களான்னு டீயெல்லாம் கொடுத்தாங்க, பேசிட்டு ஆராதனையெல்லாம் நல்லா போகுதா, பாஸ்டர் நல்லா இருக்கிறார்களா, ஜபங்களுக்கெல்லாம் போகிறீங்களா அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர் அவங்க பதிலே பேசலை, பேசலை, மௌனமாகவே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா நீங்கள் இப்போ பேசலை அப்படின்னு சொன்னோடனே, நாங்கள் போகிறதில்ல பாஸ்டர் அப்படின்னா. ஏன் போகிறதில்ல அப்படின்னு கேட்டவுடனே, அங்கே இருக்கிற சில காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்கலைன்னா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் நான் அவங்கள அறிமுகப்படுத்தினமில்ல, அடுத்த வாரத்தில் இவர் வீடு சந்திக்க போயிருக்கார். அங்கே போன இந்த பசங்க 2 பேர், 11th 12th படிக்கிற பசங்க, அப்போது அவங்க படிக்கிறவங்க டிவி பார்த்துட்ருக்குறாங்க. இவர் நேராக போன உடனே விட்டு விளாசிட்டார், அவ்வளோதான் தோத்துறா, அவ்வளோதான் வச்சு வெளுத்துட்டேன், அது பண்ணப்படாது, இது பண்ணப்படாது, அது பண்ணப்படாது, இது செய்யப்படாது, இது என்னது பேய், நீ எல்லாம் பேய்க்கு தான் இப்போ இருக்கிற, அப்படி இப்படி சாசனம் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சு வெளுத்தார் பாரு. அவன் பசங்க சேர்ந்து சொன்னாங்க, இனி இந்த பாத்திரத்தை கோயிலுக்கு போகப்படான்ட்டு. என் முத நாளெல்லாம் போயிருக்கா, ஆண்டவர் உன்ட்ட கட்டளையாட்ட, நீ அவங்களுக்கு என்ன செய்யணும், உபதேசமாக தான் சொல். நீ சொன்னது தப்புன்னு சொன்னல, சொன்ன விதம் தப்புன்னு சொல். அல்லேலூயா. சொன்னது தப்பு இல்லை, சொன்ன விதம் தப்பு. நீ யார்கிட்ட அதை சொல்லியிருக்கலாம், பிள்ளைகிட்ட சொல்லலாம், சீசன்ட்ட கட்டளையிடு. ஆனால் சீசன் ஆக்கப்பட வேண்டியவனிடத்தில் உபதேசம் பண்ணு. எல்லாத்தையும் ஒரே ரெக்கார்டு போட்டேன்னு வை, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்திரே சாகிறது வரைக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அலையலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அலையலூயா. அநேகருடைய அமைத்தோத்தர் அநேக எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் எப்படின்னு இல்லை, உபதேசம் உபதேசம் உபதேசம்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லணும்னு தெரியல, அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. சில நேரத்தில் ஊசியை பழத்துக்குள்ளால் வச்சும் கொடுக்க வேண்டியே இருக்கும், கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்தா சாப்பிட வேணும், தானாக சாப்பிட்டு போகிறான், அது என்ன பிரச்சனை இல்லையா. ஆனால் உபதேசம் மாற்றக்கூடாது, உபதேசத்தை என்ன செய்யக்கூடாது, மற்ற ஒழுங்கு ஒழுங்கு தான், உபதேசம் உபதேசம் தான். அமைத்தோத்தர் கடிந்து கொள்ளுதல் தேவை, அதான் நான் சொல்கிறேன். 2 பிள்ளைகள் விளையாடுறாங்க, 2 பிள்ளைகள் விளையாடுறாங்க, ஒன்று என் பிள்ளை, இன்னொன்று பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை. என் பிள்ளைக்கு ஒரு அடி கொடுத்து அவனை உள்ளே கொண்டு வார், தோத்திரம் பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைய முடிஞ்சு போச்சு, ஏன் அடிக்க முடியாது, ஏன் தெரியுமா, அவன் அடுத்தவன் பிள்ளை, ஏன் புட்டி அவன் மிதிச்சு போடுவான். நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு தேவை ஞானம், எனக்கு இந்த இடத்துல தேவை தேவ கிருபை, எனக்கு இந்த இடத்துல தேவை தேவ ஞானம் தேவை. அதனால தான் தெளிவாக சொல்லுவேன், அமை ஆண்டவர் தருகிற கட்டளையை உபதேசமாக பகிர்ந்து கொடுக்கணும்னா அதை உள்வாங்கி அதை சரியாக பயன்படுத்த எனக்கு தெரிஞ்சிருக்கணும், வசனத்தை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதை பயன்படுத்த தெரிஞ்சால் மட்டும்தான் அதை சரியாக அவர்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் இட்லியை முழிச்சா சாப்பிட்ருவேன், இல்லை அரைச்ச இட்லியாக சாப்பிட்ருவேன், ஆனால் விசுவாசிகளுக்கு என் பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்கிறேன்,
நசுக்கி தானே கொடுக்குறேன், என் ஓம்பில் தானே முழுசாக தள்ள வேண்டியதானே, அதை தான் கடைசி இட்லியாக இருக்கும் பாரு. அல்லேலூயா. அம்மா நாம் நித்தியத்தில் சந்திப்போம். எப்படிடா இனி இந்த பூமியில் உங்களோடு இட்லி சாப்பிடுவதில்லை. இயேசு சொன்னார், இதுதான் கடைசி முறையாக திராட்சை ரசம் குடிக்கிறேன், இனி உங்களுக்கு மகிமையில் தான் குடிப்பேன். அதை மாதிரி உங்கள் பிள்ளை சொல்லுவான், இதாம்மா உங்கள்கூட சாப்பிட்ற கடைசி இட்லி, நம்ம மகிமையில் இட்லி சாப்பிடலாம். அப்படிதான். என் காரணம் என்ன? அமை தோத்திரதன் சரியாய் பயன்படுத்த தெரிவது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அநேகருடைய சபை வளராததற்கு காரணம் ஞானமற்ற சில செயல்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது, ஞானமற்ற சில வார்த்தைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது, ஞானமற்ற சில நடைமுறை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் போன உடனே இயேசுவின் அன்பை அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர அவர்களுடைய தவறை அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடாது. நான் சொல்லுவது புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம புரியணும். இந்த இடத்துல பயங்கரமாக இருட்டு இருக்கு. இருட்டுக்கிட்ட போய் இருட்டே போ இருட்டே போ இருட்டே போன்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நாலு விளக்கு கொளுத்திடு, அது தானாக போயிடும். நான் சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். அதனால் எப்போவுமே நான் சொல்லுவேன், அறியாமல் இருக்கிறதுனால தான் அதை பின்பற்றான். அவன் 30 வருஷமாக பின்பற்றுகிற ஒரு விக்கிரக ஆராதனை, அதில் போய் இது தப்பு இது சாமியே கிடையாதுன்னு சொன்னால் ஒன்று ஆ சாமின்னு நினச்சிக்கிட்டு ஒன்று சாமி ஆக்கிடுவான் அவன். இங்கே பலர் அப்படி தானே செத்தப்புற சாமி ஆகிறாங்க இல்லை, அதனால தான் சொல்கிறேன். அப்படி அல்ல தோத்திரம். அதை தவறு பொய்யை பொய் என்று சொல்ல, தவறை தவறு என்று சொல்லாமல் அமை தோத்திரம், சரியை சரி என்று சொல், தவறு தானாகவே தவறாகிவிடும். நம்முடைய ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர்களுக்கு சொல்லுங்க. அவர் அமை தோத்தர், அவர் நேசிக்கிற ஆண்டவர், அவர் ஆதரிக்கிற ஆண்டவர், அவர் நன்மை செய்கிற ஆண்டவர், அவர் அன்பு செலுத்துகிற ஆண்டவர், ஆண்டவர் பாதுகாக்கிற ஆண்டவர், உனக்கு உதவி செய்கிற ஆண்டவர், அவர் ரட்சிக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கிறது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் அது மோசம் அது தப்பு அது கடவுளே கிடையாது அது கல் அது மண் அது கம்புன்னு சொன்னீங்கன்னு வைங்க, நம்ம சில நேரத்தில் ஐஸ் கட் ஆக வேண்டிய இருக்கும், மூக்கில் பஞ்சு சொறி படுக்க வச்சிருவாங்க, அதெல்லாம் நமக்கு சரியாகாது. தோத்திரம். அந்த அவங்க அது யாதுங்கிறத சொல்ல வேண்டாம், இயேசு யாருங்கிறத நீங்கள் சொல்லுங்க போதும்ன்று நான் சொல்லுது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அது தவறுனு நீ சொல்லாத, இவர் சரியானவர்னு சொல்லு. அப்போ நம்மளும் கடைசி வரைக்கும் ஐஸ் கட் ஆக வேண்டியது. வெரி குட், வெரி குட். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. நெருக்கத்தின் நடுவில் ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக, இன்னும் ஆண்டவர் பலன் தருவாராக, இன்னும் ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவாராக, இன்னும் ஆண்டவர் ஞானத்தை தருவாராக, இன்னும் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக, இன்னும் உங்கள் சபைகள் வளருவதாக, கட்டிடம் இல்லாத இடத்தில் கட்டிடங்களை கட்ட கிருபை தருவாராக, இடங்கள் வாங்கப்படாத இடங்களில் இடம் வாங்க உதவி செய்வாராக, அங்கீகாரம் இல்லாத இடத்தில் அங்கீகாரத்தை தருவாராக. இயேசுவின் நாமத்தினாலே அமை தோத்தர், அவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிற உங்களை ஆண்டவர் கனம் பண்ணுவாராக. ராமேன் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லா ஊழியர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக, கர்த்தர் உங்கள் ஊழியங்களை கனம் பண்ணுவாராக, உங்கள் குடும்பங்களை கனம் பண்ணுவாராக, உங்கள் பணிகளை கனம் பண்ணுவாராக, உங்கள் பிரசங்கத்தை கனம் பண்ணுவாராக, உங்கள் ஜபங்களை கனம் பண்ணுவாராக, உங்கள் மேல் இருக்கிற தேவ கிருபையை கனம் பண்ணுவாராக, உங்கள் உழைப்பை கனம் பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அமை தோத்தர், உங்களுக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமே. இப்போ நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு வரப்போகிறோம். ஏன் இந்த சுவிசேஷ பணி நான் செய்யணும்? ஏன் இந்த சுவிசேஷ பணி நான் செய்யணும்? ஒன்று, இது ஆண்டவருடைய கட்டளை. அப்படி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். எழுதணுமா எழுதலையா? எழுதணும். நம்பர் ஒன், இது ஆண்டவருடைய கட்டளை. இது ஆண்டவருடைய கட்டளை. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். இந்த ஊழியத்தில் தங்களை இழைத்து கொண்டுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கட்டளை என்ன செய்கிறார்கள்? நிறைவேற்றுகிறார்கள். ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அமை ஆண்டவருடைய கட்டளையை அமை தொடர்ந்து செயல்படுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக ஏசாயா 6 அதிகாரத்தை திருப்புங்க. எல்லாரும் எடுங்க, அப்புறம் எழுதலாம். தோத்திர, ஏசாயா 6 அதிகாரத்தை திருப்புங்க. அதனுடைய 8 வாக்கியத்தை ஒன்று பாருங்க, படிங்கம்மா. பின்பு யாரை நான் அனுப்புவேன்,
யார் நமது காரியமா போவான் என்று உரைக்கிற அவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே படித்தோம் இந்த சுவிசேஷ பணி அல்லது இந்த ஊழியம் ஆண்டவர் நமக்கு இட்ட கட்டளை, சபைக்கு ஆண்டவர் இட்ட கட்டளை. ஆனா அமை தோத்திர ஏசாயா 6:8 படிக்கும் பொழுது இது தேவனுடைய ஏக்கமாய் பார்க்கிறார். ஏசாயா ஆண்டவர் உட்கார்ந்து புலம்புறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஏக்கத்தை ஏசாயா என்ன செய்கிறார் பார்க்கிறார். உடனே ஏசாயா சொல்றார், என்னை அனுப்பும், நான் என்ன செய்கிறேன், போகிறேன்ற. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியமாய் நாம் பிரசங்கித்தாலும் இந்த இடத்திலே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது, யார் என் காரியமாய் போவான். அப்படியானால் சுவிசேஷ பணி தேவனுடைய ஏக்கமாக இருக்கிறது, ஆண்டவருடைய ஏக்கமாய் இருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இந்த இடத்தில் சுவிசேஷ பணிக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்று ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள், ரெண்டாவது ஆண்டவருடைய ஏக்கத்தை அமீன் என்ன செய்கிறாக அமீன் அவருடைய ஏக்கத்தை இன்னும் ஒரு ஒரு வேடு என் மனசுக்கு வருது, ஏக்கத்தை நிவர்த்தி செய்கிறார்கள். அந்த வார்த்தை சரியா இருக்குமா பாஸ்டர்? அந்த வார்த்தை சரியா இருக்குமா? அவரிடத்துல ஒரு ஏக்கம் இருக்கிறது, யார் போவான்ப்பா, என் ஊழியத்தை யார் செய்வான், வேலை ஆட்கள் இன்னும் தேவைப்படுகிறார்களே, அறுப்பு மிகுதியாக இருக்குதே, யார் போவாங்க, யார் எனக்கா போவாங்க, யார் என்னை பற்றி சொல்லுவாங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக யார் செய்வாங்க அப்படின்னு ஆண்டவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை அவர் நிவர்த்தி செய்கிறார். ஆமே, இது ஆண்டவருடைய ஏக்கம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பகல் வேளை இந்த இடத்தில் ஊழியம் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அல்லது ஊழியத்தை நிவர்த்தி செய்ய அல்லது ஊழியத்தை செய்ய விரும்பி முன்வருகிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இது ஆண்டவருடைய ஏக்கம், அது உங்களால் என்ன செய்யப்படுகிறது, நிவர்த்தி செய்யப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் காலத்தில் அல்லது நம்முடைய காது கேட்க ஆண்டவர் இப்படி ஏக்கமாக இருக்கிறார், யார் பேசுவாக, யார் போவாக, யார் செய்வாக, யார் என்ன குறித்து சொல்லுவாக, யார் ஜனங்களுக்கு என் சத்தியத்தை அறிவிப்பாக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நம்ம நேசிக்கிற ஒருத்தர் புலம்பிக் கொண்டிருக்கிறார், நம்ம நேசிக்கிற ஒருத்தர் புலம்பி கொண்டிருக்கிறார். அதனால் இன்னைக்கு காலையில் சொல்கிற ஆண்டவரே நான் வருகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு பகல் வேளை இந்த வார்த்தையை சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் வருகிறேன், உம்முடைய ஊழியத்துக்காக நான் வருகிறேன், உம்முடைய ஊழியத்தை செய்ய நான் வருகிறேன், உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை அப்படியே உயர்த்தி என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் வருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புவாராக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க கண்டிப்பா போகணும். இது யாருடைய ஏக்கம் சொல்லுங்க, யாருடைய ஏக்கம்? இது ஆண்டவருடைய ஏக்கம், இது ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவருடைய ஏக்கம். முதலாவது ஆண்டவருடைய கட்டளை, அதை நிறைவேற்ற வேணும் நாம் சீஷர்கள் ஆனால். ரெண்டாவது அது ஆண்டவருடைய ஏக்கம், இதை ஆமீன் தோத்திர இதை பூர்த்தி செய்ய வேண்டும் நாம் தேவனை நேசிக்கிறவர்களானால். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மூன்றாவதாக பாதாளத்தின் வேண்டுகோள், எழுதி கொள்ளுங்கள், பாதாளத்தின் வேண்டுகோள், பாதாளத்தின் வேண்டுகோள். பாதாளம் உங்களை ஆமீன் தோத்திர எதிர்பார்க்கிறது, பாதாளம் உங்களை எதிர்பார்க்கிறது, இது வேண்டுதல் செய்கிறது. எப்படின்னு கேட்கலாம் தோத்திரம், எழுதிங்க. லூக்கா சுவிசேஷம் 16:16 27, 28, 29, 30 வரையிலான வசனங்கள் பாதாளத்தின் வேண்டுகோள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர்கள் இருக்கிறாக,
அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது பாதாளத்தின் வேண்டுதல். இது பாதாளத்தின் பாருங்க, இயேசு அழகான ஒரு உவமையை சொல்றார். ஐஸ்வர்யவான் ஒருவன் இருக்கிறான், அதே ஊர்ல லாசுரி என்ற தரித்திரனும் இருக்கிறான். ரெண்டு பேரும் வாழ்ந்து ஒரு நாள் என்ன செய்கிறாக, மறிக்கிறாக. லாசுரி எங்க போறார்? தரித்திரன் அமை தோத்திரம் அப்ரஹாமின் மடிக்கு என்ன செய்யப்படுகிறார்? எடுத்து செல்லப்படுகிறார். இந்த ஐஸ்வர்யவான் எங்க போறான்? தோத்திரம் பாதாளத்துக்கு போறான். பாதாளத்தில் பயங்கர வேதனை. எதனால் உண்டான வேதனை? நெருப்பினால் உண்டான வேதனை. உடனே இங்கே இருந்து அவன் யாரை பார்க்குறான்? லாசுருவை பார்க்குறான். அப்ரஹாமின் மடியாகிய பரதேசை பார்க்கிறான். அவன் இங்கேருந்து பார்த்துட்டு அப்ரஹாமை கூப்பிடுகிறான். அப்ரஹாமே, தகப்பனே, ரொம்ப சூடாக இருக்குது, ஊரில் இருந்த ஏசியெல்லாம் இங்கே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பேசுகிறான். உடனே ஆண்டவர் அவன் அப்ரஹாமுக்கு அவருக்கு இடையில் என்ன நடக்கிறது? ஒரு சம்பாஷணை நடக்கிறது. கடைசியில் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படுதா? உடனே இங்கேருந்து கேட்குறார், லாசருவின் கையை தண்ணீரிலே தோய்த்து ஒரு துளி தண்ணீரை எனக்கு என்ன செய்யும்? உடனே அவர் சொல்கிறார், பார்க்கறதுக்கு தான் முடியும், இங்கேருந்து அங்கே தண்ணியெல்லாம் சப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு உடனே தோத்திரம் இங்கேருந்து அடுத்த வேண்டுதல் வருகிறது. அப்போ எனக்கு ஆக வேண்டி லாசுருவை ஒரு வாட்டி, லாசுருவை என் வீடு வரைக்கும் என்ன செய்யணும்? லாச்சருவை என் வீடு வரைக்கும் என்ன செய்யணும்? அனுப்பணும். தோத்தர், எனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க? 5 சகோதரர்கள், நாங்கள் மொத்தம் 6 பேர், 6 டஜன். இப்போ நான் மட்டும்தான் மண்டையை போட்டேன், மற்ற மீதி 5 பேர் ஊரில் தான் இருக்கிறான். தயவுசெய்து என் தம்பிகிட்ட போய் சொல்ல சொல்லுங்கள், என் அண்ணன்ட போய் சொல்ல சொல்லுங்கள், நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுதேன். கொக்கோ கோலா கிடைக்கிறதில்லை, சவனப் கிடைக்கிறதில்லை, பெப்சி கிடைக்கிறதில்லை, ஏசி வசதி எல்லாம் கிடையாது, இங்கே ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுதேன். ஒரு வாக்கில் தீயாக வருது, ஒரு பக்கம் புழுவாக நுழையுது, ரொம்ப கஷ்டப்படுதேன். ஒரு வாட்டி அவன்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்கள், தம்பி சொன்னோம்னு சொல்லுங்கள், இங்கே வர வேண்டாம்னு சொல்லுங்கள். சில ஆட்களுக்கெல்லாம் உசுரோடு இருக்கிறது வரைக்கும் மண்டையில் யாராவது பார்த்துக்க, சிலருக்கெல்லாம் சூடு அடித்தா தான் புத்தியே வரும். பார்த்துருக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், நமக்கு நேரம் இல்லை இன்னைக்கு, அங்கே போனோம். இப்போ என்ன ஆகுது? உடனே அவர் சொல்ல, இல்லைடா தோத்திரம், அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை, செத்த பிறகு யாரும் அங்கே என்ன செய்ய முடியாது. ஒரு முறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவன் தான் மனுஷனுக்கு. ஒரு வாட்டி பிறந்து அப்புறம் மறித்து, அடுத்த வாட்டி நாயாக பிறந்து அப்புறம் மறித்து, அதுக்கு அடுத்த வாட்டி பூனையாக பிறந்து அப்புறம் மறித்து, அப்புறம் மண்புலியாக அப்போ சாகர், இந்த சுவாலியெல்லாம் கிடையாது. ஒரு வாட்டி பறக்கணும், இன்னொரு வாட்டி இறக்கணும், அடுத்த வாட்டி நியாய தீர்ப்பு அடையணும், இதெல்லாம் ஒரு வாட்டி தான் நடக்கும். அதனால் இன்னொரு வாட்டி அவனை மனுஷனாக என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுதலும் என்ன செய்யப்படுகிறது? நிராகரிக்கப்படுகிறது. உடனே ஆண்கே ஒரு பதிலை அவர் சொல்லுகிறார். நம்ம வாசிங்க பார்க்கலாம் தங்கச்சி. அப்ரஹாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்க தரிசிகளும் அங்கே இருக்காக, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகி அப்ரஹாமே, செத்தவர்களின் கூட்டத்திலிருந்து இவன் போனால் கண்டிப்பாக மனம் திரும்புவாங்க ராஜா, என்ன ஆலோசனை இல்லை? அல்லேலூயா. செத்தவர்களில் ஒருவன் அவர்களிடத்தில் போனால் நிச்சயமாக என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. அதுக்கு என்ன, அதுக்கு என்ன பதில் வருது பாரு. அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி போனால் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பரலோகத்திலிருந்து ஐஸ்வர்யவான் சொல்கிறார், தயவு செய்து வராதிங்க தம்பி, வராதே, தம் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுதேன், அண்ணே வராதே, சித்தப்பா வராதே, நான் ரொம்ப கஷ்டப்படுதேன்பா. புரியுதா இல்லையா? அப்போ இவனுடைய வேண்டுதல் என்ன?
இவனுடைய வேண்டுதல் என்ன? யாரையாகிலும் என்ன செய்யுங்க, அனுப்பி நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுதே வரண்டான்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் சுவிசேஷம் அறிவிப்பது பரலோகத்தின் வேண்டுதல் விருப்பம் மட்டுமல்ல, பாதாளத்திற்கு சென்றவர்களுடைய வேண்டுதலும் இதுதான். தயவு செய்து இங்கே வராத படா பாடுபட்டுக்கிட்டு கிடக்கம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உண்மையில சொல்லுகிறேன், ஐஸ்வர்யவான் இப்போ உங்களை பார்த்தோம்னா, எப்பா காரைக்குடியில் இருக்கிற காரைக்குடியில் ஒரு ஐஸ்வர்யவான் இப்போ உள்ளே போனான்னு வை, அவன் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். ரொம்ப தங்கி நான் நன்றி தங்கச்சி, என் சித்தப்பாட்டை எப்படியாவது போய் சொல்லி ரொம்ப சூடாக இருக்குது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ சுவிசேஷ பணி தேவனுடைய கட்டளை, சுவிசேஷ பணி தேவனுடைய ஏக்கம், சுவிசேஷ பணி பாதாளத்தினுடைய வேண்டுதல். சொல்லுங்க, பாதாளத்தினுடைய வேண்டுதல். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லணும், நம்முடைய காலத்தில் இந்த தேசத்தின் ஜனங்களுடைய உத்தரவாதி யார் தான்? நம்ம தான். அதனால் இந்த சபையின் அனைத்து விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் போதகரோடு இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை நான் வாழ்த்துறேன். ஊழியம் செய்கிறதுக்கு பயனுள்ள எல்லாரும் போய் ஊழியம் செய்யத்தக்க சீக்கிரமாக ஒரு நல்ல வாகனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளைகள் விதேசங்களிலும் கிராமங்களிலும் ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாராக. எத்தனை பேர் விரும்புகிறீங்க, நாங்கள் இந்த ஊழியத்தோடு இணைய விரும்புகிறோம் என்று சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ ஊழியர்களுக்கு சொல்கிறேன், இது பாதாளத்தினுடைய வேண்டுதல், இதை நம்ம செய்தே ஆகணும். அங்கே போனவர்கள் சொல்லுகிறாங்க, இங்கே வர வேண்டாம், நீங்கள் தயவு செய்து இங்கே வராதிங்க, இங்கே மிகுந்த வேதனை இருக்கிறது. அதனால் நம்முடைய கண்கள் காண வாழ்கிற சகோதரர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தேசத்தின் மக்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை அன்புடன் அமேன். பாதாள நம்ம பார்த்து கேட்குது, அவர்கள் வர வேண்டாம், அவர்களுக்கு இயேசுவை சொல்லுங்கள், அவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லுங்கள், அவர்களுக்கு மனம் திரும்புதலை சொல்லுங்கள், அவர்கள் தேவராஜ்யத்திற்கு போகட்டும், இங்கே வர வேண்டாம் என்று பரமே தோத்தர் எது என்று சொல்லுது? பாதாளம் வேண்டிக் கொள்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய சபைகள் தரிசனம் உள்ள சபைகளாக என்ன செய்ய வேணும்? இருக்க வேணும். இன்னொரு காரியத்தை அமீன் மட்டும் உங்களுக்கு சொல்லி ஜோமன விரும்புகிறேன், தேசத்தின் எதிர்பார்ப்பு சொல்லுங்க. ஆமே தோத்திர, தேசத்தின் எதிர்பார்ப்பு. தலைப்பு எழுதி கொள்ளுங்கள், தேசத்தினுடைய எதிர்பார்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதிலே தோத்திரம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 16 அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 16 அதிகாரத்தை எடுங்க. இந்த 16 அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 வசனமும் 10 வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேளுங்க பார்க்கலாம். ஒருத்தர் வாசிங்க, இதுவரைக்கும் வாசிக்காத ஒருத்தர் வாசிங்க. அன்று ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் கொண்டதாக இருந்தது. அவன் தரிசனத்தை கண்ட பொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டு கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று. போதும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு ஒரு ராத்திரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. என்ன தரிசனம்? மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து, நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களை வேண்டி கொண்டான். அப்படின்னா இந்த தேசம் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷ பணி தேவனுடைய கட்டளை, இந்த சுவிசேஷ பணி தேவனுடைய எதிர்பார்ப்பு விருப்பம். ஆண்டவமின் சுவிசேஷ பணி அமை ஆண்டவருடைய விருப்பம் இல்லையா? இந்த சுவிசேஷ பணியானது பாதாளத்தினுடைய வேண்டுதல், இந்த சுவிசேஷ பணி தேசத்தினுடைய எதிர்பார்ப்பு. இதை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கனம் பண்ணுவார்.
அல்லேலூயா. இந்த இடத்தில் காணப்படுகிற தேவ ஊழியர்களுக்கு சொல்றேன், நம் மூலமாய் தேசத்தின் எதிர்பார்ப்பு நிவர்த்தி செய்யப்படுகிறது, நம் மூலமாய் பாதாளத்தின் வேண்டுதல் அமை தோத்திர நிவர்த்தி செய்யப்படுகிறது, நம் மூலமாய் ஆண்டவருடைய விருப்பம் நிவர்த்தி செய்யப்படுகிறது, நம் மூலமாய் ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றப்படுகிறது. இவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அமை தோத்திரம் பிதாவானவர் அவர்கள் மேல் கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதி திருச்சபை இதை நிறைவேற்றியதாக வேதத்திலே படிக்கிறோம். அந்த திருச்சபை அதை நிறைவேற்றினதினால் அவர்களுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களை ஜபத்திலே நடத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 11 எடுத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய 11 19-21 வரையிலான வசனங்களை எழுதுங்கள். 19-21 இப்பொழுது ஆமீன் ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஆமீன். தோத்திர ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு வரைக்கும். சரி, இது நம்ம முதல் நாள் ராத்திரி இதை குறித்து பேசணும். அடுத்த வசனம், அவர்களில் சீப்புரு தீவாரும் சில அந்தியோக்கியா பட்டணத்திலே வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்தார்கள்? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. வசியா, இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எருசலேம் பட்டணத்திலிருந்து சிதறிய யூதர்கள் எல்லா நாடுகளுக்கும் சென்று சுவிசேஷம் அறிவித்தார்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவர்கள் யாரிடத்திலே மட்டும்தான் போனார்கள்? யூதர்களிடத்திலே மட்டும்தான் போனார்கள். ஆனா இங்கே ஒரு காரியம் வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம் என்றால், அவர்களில் சில சுவிசேஷகர்கள் இருந்தாங்க. அவங்க எந்த தேசத்தை சார்ந்தவர்கள்? சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சில. இவங்க யார் தான்? யூதர்கள் தான். இவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னது யாரு? எருசலேம் பட்டணத்திலிருந்து வந்த யூதர்கள். இந்த சீப்புரு தீவாரும் சிரேனே ஊராருமாகிய இந்த யூதர்களுக்கு என்ன செய்கிறாக? அப்ப எருசலேம் யூதர்கள் மூலமாய் இந்த யூதர்களுக்கு சுவிசேஷம் வருகிறது. ஆனா இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க? சிரேனே பட்டணத்தாராகிய இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க என்று சொன்னா, யூதர்களை தேடி நடக்கவில்லை. இவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்தரேயா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்களின் மூலமாய் நேரடியாக உருவாக்கப்பட்டவர்கள் என்ன செய்தாங்க? எந்த ஊருக்கு போனாலும் யாரைத்தான் தேடினாங்க? யூதர்களைத்தான் தேடினாங்க. அதனால தான் அவர்கள் தேசத்தை சுற்றி தெரிய வேண்டிய நிலை வந்துச்சு. அதே நேரத்தில் ஆமே தோத்திர இந்த பட்டணத்தார் இந்த யூதர்கள் என்ன செய்தாங்க? சுவிசேஷத்தை சரியாக படித்தார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும். அப்ப ஒண்ணு செய்யறாக, இனி யூதர்களை மட்டும் தேடக்கூடாது, யார் கண்ணில் பட்டாலும் இயேசுவை சொல்லணும். யூதர்களை மட்டும் தேடி சுற்றி தெரியக்கூடாது. தேவை உள்ளவர்கள் அமைந்து என்னுடைய கண்களுக்கு படுகிறேன், எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு சொல்லி யாரிடத்துல போய் பேசுகிறாங்க பாருங்க? கிரேக்கருடனே பேசுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிரேக்கம் என்பது அறிவு. அமை கிரேக்கருடனே பேசுகிறார்கள். ஆமா, இவர்கள் கிரேக்கர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்த பொழுது அடுத்த வசனத்தை வாசிங்க தங்கச்சி. அக்கத்தருடைய கரம் அவர்களுடனே கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க,
நீங்க நல்லா கவனிங்க யூதர்களை மட்டும் தேடி தெரிந்தவை அமை சுற்றி தெரிய வேண்டிய அவசியம் வந்துச்சு ஆனா கண்ணில் சிக்கின எல்லானுக்கும் சுவிசேஷம் அறிவித்தவனுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தாராளமாய் கொடுத்தார் நான் சொல்றது புரியுதா பாஸ்டர் அதுதான் அமை தோத்தர் எருசலேமில் இருந்து ஸ்தேவானுடைய உபத்திரவத்தின் நிமித்தம் சிதறினவர்கள் எல்லா ஊருக்கும் போனாங்க அவங்க நம்ம ஊருக்கு வந்தாங்க யாரை தேடுனாங்க யாரை தேடுனாங்க யூதர்களை தேடுனாங்க அதனால சுற்றி தெரிஞ்சாங்க ஆனா அந்த பட்டணத்திலே உருவாக்கப்பட்டவர்கள் அந்திரியாவில் போய் யூதர்களை தேடல எபிரேயர்களை தேடல அமை நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கிறவங்களை தேடல ஏற்கனவே ஆண்டவரை அறிஞ்சவங்களை தேடல அமை கிரேக்கர்களை கண்டு யாரை கண்டாலும் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சு பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நீங்களும் நானும் ஆயத்தமானால் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமானால் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவர் ஆத்துமாக்களை இரட்சிப்பார் நம்முடைய சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டாயிடுவார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா அப்போ இன்னைக்கு நான் யாருக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம் எங்க சபைக்கு வரணும்னு சொல்லுவேன் தெரியுமா இந்த அந்தியோ அமை தோத்திர சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தார் மேல் இருந்த அந்த சுவிசேஷ அபிஷேகம் எங்க மேல வரணும் ஆண்டவரே நாங்க அந்தியோக்கியாவுக்கு போகணும் அங்கே எல்லாருக்கும் இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கணும் என்கிற ஒரு அபிஷேகம் இந்த பகல் வேளை வைக்கப்படுவதாக அப்படிப்பட்டவர்கள் மேல் என்ன இருந்துச்சு சத்தமா சொல்லுங்க தேவகரம் சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா கர்த்தருடைய கரம் இருந்துச்சு கர்த்தருடைய கரம் இருந்துச்சு சரி 23 வசனத்தை படிங்க வேற அவங்க கூட என்ன இருந்துச்சுன்னு பார்ப்போம் அவன் போய் சேர்ந்து ரெண்டாவது அவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு தேவனுடைய கிருபை இருந்துச்சு யாரோடு தேவ கிருபை இருந்துச்சு சுவிசேஷ ஊழியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க முன்வந்தவர்களோடு ஆண்டவருடைய கிருபை இருந்தது அல்லேலூயா இப்ப அநேகர் சபைக்குள்ள இருந்துட்டு சொல்லுவாங்க ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு துணை நிற்பதாக ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வருவதாக அப்ப ஆண்டவர் சொல்வா எதுக்குடாம்ப எதுக்கு தின்னுகிட்டு தூங்குறவனுக்கு எதுக்கு கிருபை ஆண்டவர் சொல்றார் தோத்தர் யார் மேல் கர்த்தருடைய கரம் இருந்துச்சு சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் மேல் ஊழியத்தை செய்கிறவர்கள் மேல் யார் மேல் தேவ கிருபை இருந்துச்சு சுவிசேஷ பணி செய்கிறவர்கள் மேல் அப்படியானால் இன்றைக்கு பகல் வேளை கத்த சொல்லுகிறார் என் பிள்ளைகள் ஊழியத்திலே தங்களை இணைத்துக் கொள்வார்களானால் ஊழியத்திலே இன்னும் செயல்படுவார்களானால் அவர்கள் மேல் என் கரத்தையும் என் கிருபையும் நான் வைத்திருப்பேன் அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க அல்லேலூயா எத்தனை பேர் இன்னைக்கு பகல் வேளை இந்த நல்ல ஊழியத்திற்கு இந்த நல்ல வேலையை செய்யும்படி தங்களை அர்ப்பணிக்கிறீங்க உங்க வலது கரத்தை உயர்த்தலாம் நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் இவர்கள் மேலுடைய கிருபை இவர்கள் மேலுடைய கரம் இந்த பகல் வேளை வைக்கப்பட ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்